In the video, or special video, Vikram Bro, bro, WCC3 on the review penny potanga bro up in Chile. Now already on the Padina, real cricket 2020 on the review penny potter, or a render on Nadi. I'm then you know Park Lena on the Mel I button of Kukran, so on the video pick and path to Anga. I may end the game and not trip any Paka, the game Nala and Chalaratan. Inikin amend the video, WCC3 a petty Pakram, but Akmani Padina WCC2, even the Rumbo for famous and a game on the Che, in Iper, you could have ranked that game. But WCC3 on the Padina, or total or where experience as well. ரெண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. WCC2க்கும் WCC3க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்மந்தம் கூட இருக்காது. ஏன்னா கண்ட்ரோல்லேருந்து கிராஃபிக்ஸ்லேருந்து கமெண்ட்ரிலேருந்து எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு சொல்லி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேம்ல போனேன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹோம் பேஜ் எடுத்துருப்போம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து இந்த கேமில் வந்து சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். கம்ப்யூட்டருக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ டோட்டலாக ஒரு வேறு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லணும். கிராஃபிக்ஸ் வந்து என் ஃபோனில் ஹையில் தான் டிஃபால்ட்டில் இருந்துச்சு. அதை வச்சு நான் விளாண்டும் பார்த்தேன். ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு கேம். இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஹோம் பேஜ்குள்ளே போனேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குயிக் மேட்ச் மோடு மட்டும்தான் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அப்புறம் மை கெரியர் அப்படின்னு சொல்லி ஒரு மோடு இருந்துச்சு. ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கூட்டு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அது வந்து அவங்க காட்டுறேன், ஸ்க்ரீன்ஷாட் காட்டேன். மேலே வந்து ஒரு கூட்டு சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டச் பண்ணத்தில் ஒன்லி அவைலபிள் ஃபார் பீட்டா வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்படி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து அண்டர் டெவலப்மெண்ட் தான் இருக்குது. இந்த கேமோட பீட்டா டெஸ்ட் மட்டும் தான் அந்த மோட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்க அந்த மோட் வந்து விளையாண்டுட்டு அவங்க கொடுக்குற ரிவ்யூ வச்சு தான் ஃபீட்பேக் வச்சு தான் இந்த கேம் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி அண்டர் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம அடுத்த பேஜுக்கு போகிறதுல, அதாவது ஸ்லைட் பண்ணி அடுத்த பேஜுக்கு போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மை டீம் செலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் டீமை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில்வர் காயின்ஸ் வச்சு டெய்லி அவங்க வந்து சில டீல்ஸ் வந்து தருவாங்க. அதை வச்சு உங்களால் புது புது பிளேயர்ஸும் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து தனியாக உங்களோட ஓன் டீம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு நாலு பேர், ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த மாதிரி உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ எல்லா பிளேயர்ஸையும் கலந்து கூட உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ்லாம் வச்சு உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயமா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மல்டிப்ளேயர் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிப்ளேயர் வந்து ஒன்று சிஸ்டம் மட்டும் தான் இருந்துச்சு. அது வேண்ட தான் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து எந்த ஒரு லேக் இல்லை, எதுவுமே இல்லை. அது வந்து சூப்பராக எடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ரியல் கிரிக்கெட் 2020 கம்பேர் பண்ணத்தில் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளேயர் வந்து ஒன்று சிஸ்டம் மட்டும் தான் இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா சேலஞ்சர் ஃப்ரெண்டு இருந்துச்சு, பேட்டிங் ரைவல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. பட் அதுவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூட்டு சிம்பிள் போட்டு ஒன்லி ஃபார் பீட்டா வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அதுவும் இருந்துச்சு. டோர்னமெண்ட் மோட் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ டோர்னமெண்ட் மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் ரெண்டே ரெண்டு டோர்னமெண்ட் தான், வேர்ல்டு கப்பும் தான் அப்புறம் இன்னொன்று வேறு ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் தான் நமக்கு வந்து கிடச்சிச்சு. மற்ற எல்லா மோடுமே பார்த்தீங்கன்னா திரும்ப அதே புடிசிம்பிள் போட்டு பீட்டா வெர்ஷன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அடுத்து இந்த கேமோட கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்க. ஹிட் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் புல் அண்ட் ரிலீஸ்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க, அப்புறம் கிளாசிக் ஸ்வைப் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மூணு கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புதுசாக தான் இருந்துச்சு. இதுவரைக்கு WCC2க்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ரியல் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கிரிக்கெட் 19 இருக்க அதே கண்ட்ரோல்ஸ் தான் ரியல் கிரிக்கெட்டில் 2020 இருந்துச்சு. கொஞ்சம் தான் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்காங்க WCC3. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து ஃபஸ்ட்டு விளையாடுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தான் விளையாடணும், அதாவது நீங்கள் வந்து விளையாண்டு பழகணும்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்துச்சு. அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக டைமிங்கில் அந்த பட்டன் அமுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ப்ரோ இது மாதிரி தான் இருந்துச்சு அந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதாவது ப்ரோ பிளேயர்ஸ் மட்டும் தான் ஈஸியாக விளையாடுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புஷ் அண்ட் ரிலீஸ்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு, சாரி புல் அண்ட் ரிலீஸ்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அதை வந்து ஓகேன்னு சொல்லலாம், நல்லா தான் இருந்துச்சு அதை வச்சு விளையாடுறதுக்கு. பட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே தெரியும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான மீட்டர் கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கண்ட்ரோல்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப். ஸோ ஸ்வைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரோல் தான் நம்ம சொல்லணும். அதில் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது, ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்வைப்புக்கும் இதுக்கும் கொஞ்சம் நிறையா டிஃப்ரென்ஸே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா ஆட் பண்ணிக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ரன், அதாவது நீங்கள் வந்து ரன் ஓடத்தில் உங்களுக்கு வந்து ஒரு புது ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஸ்ப்ரிண்ட்டுன்னு சொல்லி. ஸோ அந்த படம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகமாக தான் பேட்ஸ்மேன் ஓடலாம். ஸோ நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு கேம் இடத்துல. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து வேறு எந்த ஒரு கிரிக்கெட் கேமில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வழக்கமான டைவ் இருந்துச்சு, கேன்சல் ரன் இருந்துச்சு ரன் ஓடத்தில். இப்போ அடுத்து நம்ம பவுலிங் சைட் பார்க்கலாம். ஸோ பவுலிங் சைடும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்காங்க. WCC2க்கும் 3க்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இருக்காது, ஒரு டோட்டல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஸோ பவுலிங் போட ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
சொல்லப்போனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, பட் பவுலிங் போட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் வந்து நீங்கள் தான் பண்ண வேண்டியதாகும். இப்போ பால் வந்து ஒரு ஃபீல்டர் கிட்ட போட்டுச்சுன்னா உங்களுக்கு ஸ்லோ மோஷன் ஆக்கிட்டு கிட்ட வந்து ஒரு மீட்டர் காட்டுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு ஆரஞ்சு க்ரீன் அந்த மாதிரி கலரில் இருக்கும். ஸோ இப்போ க்ரீன்னா கரெக்டாக அந்த க்ரீன் அந்த பாயிண்ட்டில் வந்து க்ரீன் கிட்ட வரத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பவுலர் ஃபீல்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்ட் ஹிட் பண்ணுவான் ஸ்டெம்ஸில் எவ்வளோ தூரம் தள்ளி இருந்தாலும். இதே இதில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் இருந்துச்சுன்னா ஒன்று கீப்பர்ட்ட போடுவான், இல்லாட்டி பவுலர்கிட்ட த்ரோ போடுவான். அப்படி நீங்கள் ரெட்டில் வச்சு தூக்கி போட்டிங்கன்னா ஓவர் த்ரோ ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பை தண்டி தூக்கி போட்டுருவான். ஸோ இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ விளையாடுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், பட் ஒவ்வொரு பாலுக்கும் இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கிறதுல அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கலை. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் விளாண்டிங்கன்னா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ்ன்னு சொல்லி செட்டிங்ஸில் கொஞ்சம் ஆப்ஷன் இருந்துச்சு. அதுலேருந்து உங்களால் பேட்டிங் மீட்டர் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பவுலிங் சிமுலேஷன் வச்சுக்கலாம், அப்புறம் இன்ட்ரோ பேட்ஸ்மேன் இன்ட்ரோ அது வேணால் வேணாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி. கமெண்ட்ரி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. டபிள்யூசிசி டூக்கு இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. கமெண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ரொம்பவே என்ன சொல்கிறது ரியாலிஸ்டிக்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து கமெண்ட்ரி மொத்தம் ரெண்டு லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது, ஹிந்திலையும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ ரியல் கிரிக்கெட் 2020 கம்பேர் பண்ணதுல எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த கேம் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ டோட்டல் டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல்ஸ் இருந்துச்சு, கேம் பிளே சூப்பராக இருந்துச்சு, கிராஃபிக்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னா சொல்லணும். கம்ப்யூட்டருக்கு ஈக்குவலான ஒரு கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ விளாட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் ஒரு செட்பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஒரே ஒருக்கு மட்டும் நான் விளையாடத்துல ஃப்ரீஸாக கேம் வந்து அப்படியே நின்றுச்சு. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு காட்டுறேன், ரியல் கிரிக்கெட் 2020 கம்பேர் பண்ணதில் இந்த கேம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். WCC3 நான் இந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஸோ நான் எதிர்பார்த்ததுக்கும் ரொம்பவே கூட இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி விளாண்டு பார்க்கல. என்னோடய லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த கேமில் ஒன்றே ஒன்று என்னென்னா இன்னும் நிறைய மோடு வந்து அவங்க அன்லாக்கே பண்ணல. ஸோ எல்லாமே பீட்டா வெர்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த கேம் வந்து எப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணி முடிப்பாங்கன்னு தெரியல, பட் டெவலப் பண்ணி முடித்தா சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே கூட கண்டிப்பாக அதில் விளாண்டு பார்க்கணும் வச்சு நான் ஆசைப்பே வந்துருச்சு சொல்லப்போனால். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே ஹோம், டேக் கேர், பாய். நீங்கள் ஒன்று இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டேக் கேர், பாய்.